மூடப்பள்ளின்ற கிராமத்துல கல்யாண வயசுல இருந்த குள்ள அனாமிகா தன்னோட அப்பா அம்மா கோவிந்த் சாந்தியோட சேர்ந்து அந்த ஊர் மெயின் ரோட் கிட்ட டீ கடை நடத்தி வாழ்ந்து வந்தா. ஏமா அனாமிகா, சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. போமா போ. எப்பவும் நானே போய் எடுத்துட்டு வரணுமா? இன்னைக்கு நீ போய் எடுத்துட்டு வாமா, அப்பாக்கு துணையா நான் இருக்கேன். இப்படி சொன்னதுமே பொண்ணு சொன்னதை கேட்டு கோவிந்த் சிரிச்சுக்கிட்டே, பட்ட பகல் வெட்ட வெளிச்சம், நான் பயப்படாம என் பொண்ணு துணையா இருக்கலாம். சரி சுஜாதா, இந்த வேலை நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. இந்த ஊர் பக்கத்துல யாரோ புதுசு புதுசா வீடு கட்டுறாங்க, அங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல டீ போட்டு எடுத்துட்டு போகணும். என்னால எப்படி முடியும் சொல்லுங்க. இப்படி சொன்னதுமே குள்ள அனாமிகா ஒருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டை நோக்கி போனா. கோவிந்தும் சுஜாதாவும் டீ கடையை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரம் ரமேஷ் ரொம்ப டென்ஷனா காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்தான். வண்டி வேகமா போயிட்டு இருந்தது. பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த அப்பா பிரசாத் ரமேஷை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா ரமேஷ், நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கோம், வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. இங்க ரோட்ல ஆடு மாடுங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பத்திரமா ஓட்டுப்பா. இப்படி சொல்லிட்டு இருந்த பிரசாதோட பேச்ச கேட்காம ஏதோ யோசனையில ரமேஷ் காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருந்தான். அந்த நேரம் ரோட்ல ஒரு பசுமாடு மெதுவா போயிட்டு இருந்தது. அதை இடிக்காம போனோன்னு கார் கண்ட்ரோல் இழந்துருச்சு. கார் போய் டீ கடையே இடிச்சிருச்சு. டீ கடையில நின்றுட்டு இருந்த கோவிந்தும் சுஜாதாவும் அந்த விபத்துல அகால மரணம் அடைஞ்சாங்க. அங்க ஊர் மக்கள்லாம் கூடி செத்து கிடந்த கோவிந்தையும் சுஜாதாவையும் பார்த்தாங்க. அந்த நேரம் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இருந்தா குள்ள அனாமிகா. செத்து கிடந்த தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து நெஞ்சே வெடிக்கிற மாதிரி அழுதா. கார் இறங்கி பிரசாதும் ரமேஷும் பதட்டத்தோட செத்து கிடந்த சுஜாதா கோவிந்த் கிட்ட வந்தாங்க. அழுதுட்டு இருந்த குள்ள அனாமிகாவை பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அனாமிகாவை பார்த்து ரொம்ப பாவம் ஆயிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் பிரசாதியும் ரமேஷையும் சரமாரியா பேசி அடிக்கவே வந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி, யாரும் அவசரப்படாதீங்க, நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கோம், எங்களை அடிச்சா மட்டும் செத்தவங்க என்ன திரும்பி வர போறாங்க, முதல்ல நடக்க வேண்டியதை பாருங்க. இந்த பொண்ணுக்கு எங்களால பெரிய நஷ்டமாயிடுச்சு, அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி சொன்னதும் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அழுதுட்டு இருந்த குள்ள அனாமிகா தான் அவங்களுக்கு கொல்லி வச்சா. அங்க பிரசாதும் ரமேஷும் கூட இருந்தாங்க. அங்கிருந்து ஊர்ல இருந்த பெரிய மரத்துக்கிட்ட எல்லாரும் வந்தாங்க. அப்போ அந்த ஊர் பெரியவர் இப்படி சொன்னாரு, குள்ள அனாமிகாவை நீங்க மருமகளாக்கிக்கோங்க, என் மனசுல இருந்ததை நீங்க சொல்லிட்டீங்க, கண்டிப்பா ஊர்க்காரங்க முன்னாடி என் மக ரமேஷ் இந்த குள்ள அனாமிகா கழுத்துல தாலியை கட்டுவான், இது என் வாக்கு, என் வாக்குக்கு என் மகன் கட்டுப்படுவான். ஆனா அப்பா, பொண்ணு குள்ளமா இருக்கா, பாக்குறவங்களுக்கு ஜோடி பொருத்தம் சரியா இருக்காதேப்பா. இப்போ நம்ம நமக்காக தான் வாழணும், மற்றவங்களுக்காக இல்லை. இல்லை நான் ஜெயிலுக்கு போறேன்னா போ, நான் இப்பவே கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன், அவங்களும் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நமக்கு இதனால ரொம்ப நஷ்டமாகும், நம்ம கட்டிட்டு இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் நின்னுடும். இப்படி பிரசாத் சொன்னதும் ரமேஷ் ரொம்ப யோசிச்சு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். பிரசாத் சந்தோஷப்பட்டு ஊர்க்காரங்க கிட்ட வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னாரு. ஊர்க்காரங்க முன்னிலையில ரமேஷ் குள்ள அனாமிகா கழுத்துல தாலியை கட்டினான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷும் அனாமிகாவும் குள்ள அனாமிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்த சாரதா, பொண்ணு ஷீதல், ரமேஷ் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அனாமிகாவை பார்த்து சிரிச்சாங்க. ஏம்பா, உனக்கு இந்த குள்ளமான பொண்ணை தவிர வேற யாரும் கிடைக்கலையா? சாரதா, நடந்தது தெரியாம பேசாத. இப்படி அங்க நடந்தத மொத்தம் சொன்னாரு. குள்ள அனாமிகா கண் கலங்கி நின்னா. மொத்தத்துல அப்பாவும் பிள்ளையும் ஆபீஸ் வேலைன்னு போய் இந்த குள்ள பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என் பிள்ளைக்கு இது தேவையா? இங்க பாரு மருமகளே, நான் அவனுக்கு அம்மா, அப்படின்னா ஓ மாமியார், இது என் பொண்ணு, அவனுக்கு தங்கச்சி, உனக்கு நாத்தனார், இவரு என்னோட புருஷன், அவனுக்கு அப்பா, உனக்கு மாமனார். குள்ள அனாமிகா எல்லாரையும் குழப்பத்தோட பார்த்து ரெண்டு கைகளையும் வணங்கி நின்னா. யோசிக்காம மருமக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய். என்ன பண்ணணும் அத்தை சொல்லு ஷீதல். ஒன்னு ரெண்டு வேலையில குள்ளா, நீ நிறைய வேலை இருக்கு, சிங்க் நிறைய பாத்திரம் இருக்கு, முதல்ல அதை வாஷ் பண்ணு, அப்புறம் நிறைய துணி இருக்கு, அதெல்லாத்தையும்
மடிச்சு பீரோல வச்சிடு. அதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்து என் கால அமுக்கு. சரிங்க அத்தா. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மருமக இப்பதான் வந்திருக்கா, உங்க அதிகாரத்தை இப்பவே ஆரம்பிச்சுக்காதீங்க. இப்படி சொன்னதுமே ஷீதல் திட்டம் போட்டு அவங்க அம்மா காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. சாரதாக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்கு வந்தாங்க. ஷீதல் சமையலுக்கு தேவையான எண்ணெய், மிளகாத்தூள், புளி, பருப்பு இது எல்லாத்தையும் குள்ள மருமகள் அனாமிகாக்கு எட்டாதபடி ரொம்ப உயரத்துல எடுத்து வச்சிட்டா. இப்ப பாருங்க அம்மா, குள்ள அன்னைக்கு இது எட்டாது, சமைக்கவே முடியாது, எட்டி எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அத பார்த்து சிரிக்கலாம், வா மம்மி. இப்படி சொல்லி ஷீதல் சாரதாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இங்க பாருமா, இனிமே இது உன் வீடு, உன் புகுந்த வீடு, பிறந்த வீடு. போய் உனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடு. போமா குள்ள மருமகளே, போ, உனக்கு இஷ்டமான சமையலை பண்ணி சாப்பிடு. சரிங்க அத்தா. இப்படி சொல்லி குள்ள அனாமிகா கிச்சனுக்கு வந்தா. ஷெல்ஃப்ல பார்த்தா சமையல் பொருட்கள் எல்லாம் ரொம்ப உயரத்துல இருந்தது. இதனால ரொம்ப யோசனை செஞ்சு அனாமிகா அந்த மூலையில இருந்த ஒரு ஸ்டூலை எடுத்தா. அதை எடுத்து ஷெல்ஃப் கிட்ட போட்டா. ஸ்டூல்ல ஏறி அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறப்போ சாரதாவும் ஷீதலும் அங்க வந்தாங்க. ஸ்டூல் ஏறி சமையல் பொருட்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இத பார்த்து சாரதாவும் ஷீதலும் பல்ல காட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அனாமிகாவோட கைப்பட்டு மிளகாத்தூள் கீழே தவறி அவங்க முகத்திலேயே விழுந்தது. அவ்வளவுதான், அந்த மிளகாத்தூள் மாமியார் சாரதா கண்ணிலையும் நாத்தனார் ஷீதல் கண்ணிலையும் விழுந்தது. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஐயோ காரம் காரம்னு கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடினாங்க. இதை பார்த்து குள்ள அனாமிகாக்கு ஒரே சிரிப்பு. இப்படி அன்னிலேருந்து குள்ள அனாமிகாவோட வாழ்க்கை குள்ள மருமகளா ஆரம்பிச்சுது. சந்தோஷமா பாசத்தோட எல்லாரையும் பார்த்துக்கிட்டா. கணவனோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினா. பிரசாத் சாயந்தரம் ஒரு 8 மணி இருக்கும். மாடியில நின்னுக்கிட்டு கண்ணீரோட வானத்துல இருந்த பௌர்ணமி நிலவை பார்த்து சோகமா நின்னுட்டு இருந்தார். அவரோட மனசு ரொம்ப பாரமா இருந்தது. தன்னோட மகனுக்கு அப்பா ஆகிற தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே மனசுக்குள்ள கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டே இருந்தாரு. ரமேஷ் சோகமா மாடி மேல ஏறி வந்தான். மனசுக்குள்ளயும் வச்சுக்காதடா, நல்ல வெளியில அழுது, வீட்டுல அம்மா கூட இல்ல. அழுது அழுது கண்கள்ல தண்ணிய வத்திருச்சுப்பா. இனிமே எனக்கு கண்ணீர் வராது. இல்லப்பா, குழந்தை பெத்துக்கிற யோகியதை எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் அழுதுட்டேதான் இருக்க. நிம்மதியே இல்லப்பா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம இருந்தான். மௌனமா கண்ணீரோட, கடவுளே இது நியாயமா சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு பரம சந்தோஷம் அப்பாங்கிற வார்த்தையில தான் இருக்கு. இப்போ அப்படி ஒரு வார்த்தைய என் பிள்ளைய கேட்க விடாம பண்ணிட்டிய. மருமகளை 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, முக்கியமா என் மனைவி சாரதா. இந்த விஷயம் தெரியாம அனாமிகாவுக்கு உடம்புபடுத்துறோம். இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பா பரிகாரம் பண்றது? இனிமே பாரத் ஓ மேலதான் போட போறேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒன்னாலதான். அவர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும். இதுதான் என் தலையெழுத்து, அவ தலையெழுத்தும் அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கவலையோட அங்கிருந்து கீழே போனான். பிரசாத் ரொம்ப கவலையோட வாசல்ல வீதியையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ கேட்டு திறந்துகிட்டு ஆவேசமா சாரதா கோவமா வந்தாங்க. அவங்கள பிரசாத் பார்த்தாரு. பார்வதி வீட்டு வளைக்காப்புக்கு போன சாரதா கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க ஏதோ நடந்திருக்கு. மருமகளை என்ன சொல்ல போறாளோ, எப்படி பேச போறாளோ அப்படின்னு வேக வேகமா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரு. ஆவேசத்தோட வீட்டுக்கு வந்த சாரதா ஹால்ல நின்னுகிட்டு சத்தமா கோவமா கத்துனாங்க. அனாமிகா, ஏ அனாமிகா அப்படின்னு 2 தடவை கூப்பிட்டாங்க சாரதா. பெட்ரூம்ல ஒரு மூலையா உட்காந்து அழுதுகிட்டு இருந்த அனாமிகாக்கு பெட் மேல சோகமா உட்காந்துகிட்டு இருந்த ரமேஷுக்கும் அவங்க குரல் கேட்டுச்சு. பார்வதி வீட்டுல நடந்த வளைக்காப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்க அத்தைய யாரு என்ன எப்படி சொன்னாங்களோ தெரியல. அதனால குறை என்கிட்டதான் இருக்குன்னு சொல்லி என்ன திட்டுறதுக்காக இப்ப வெளியில கூப்பிடுறாங்க. அனாமிகா, அம்மா எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் குறை என்கிட்டதான் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்ல மாட்டேங்க. வீட்ல மட்டும் இல்ல, வெளியில கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒரு மனைவிய எவ்வளவு அடிச்சாலும் அவ வாங்கி பாலே ஒழிய தன்னோட கணவனை அவ விட்டு கொடுக்கவும் மாட்டா. யாரையும் தப்பா பேசவும் விட மாட்டேன். என் மனைவிய பத்தி எனக்கு தெரியும். என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், தப்பா பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னதும்
அனாமிகா வந்துட்டு இருந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தா. சாரதா கோபமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. பயங்கரமா அனாமிகாவோட கண்ணத்திலேயே அடிச்சாங்க. அனாமிகா கண்ணை மூடிக்கிட்டு அந்த அடியெல்லாம் பொறுத்துக்கிட்டான். பிரசாத் மருமகளை அடிச்சுக்கிட்டு இருக்க சாரதா கிட்ட வேகமா வந்து அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டாரு. தள்ளி போன சாரதா கீழே விழாம அப்படியே நின்னுட்டாங்க. கோபமா கணவரை பார்த்தாங்க. இவ்ளோ கோபத்தோட ஒன்னு பார்க்க வேண்டாமா? இவ்ளோ அடிச்சு இவ்ளோன்னு கொன்னா போல போற அப்படின்னா அவகிட்டயே போயே எங்கேயாவது விழுந்து சாவ சொல்லுங்க. நமக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்க கொஞ்சம் கூட வக்கே இல்லாத பொண்ணு உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? கிணத்துல உள்ள தைரியம் இல்லைன்னா எதையாவது குடிச்சிட்டு சாவ சொல்லுங்க. ஏன் இப்படி கொடுமைக்காரி மாதிரி பேசுற? நான் கொடுமை படுத்துறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா என் வயிறு எரியுதே. ஒவ்வொருத்தவங்க கேள்வி கேட்கும் போது என் மூஞ்ச எங்க வச்சுக்கிறது? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, மருமக வயத்துல ஒரு பூச்சி இல்ல பூண்டு இல்ல, பேரம் பேத்தி இல்லையா, ஏதாவது குறை இருக்கா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல நடக்காதா? இப்படி பாக்குற எல்லாரும் என் மூஞ்சிலேயே கேக்குறாங்க. அந்த கவலை தெரியுதா? இது உங்களுக்கோ புள்ளைக்கோ இந்த மலடிக்கோ புரியாதுங்க அப்படின்னு சொல்லி சாரதா அழுதாங்க. மலடி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை சொன்னாலும் மாமியார அவ புரிஞ்சுக்கிட்டா. அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மாமியார் கிட்ட வந்து அவங்கள கட்டி பிடிச்சா. என்கிட்டதான் குறை இருக்கே அத்த, என்னால அம்மா ஆக முடியாது, உங்களை பாட்டியாவும் ஆக்க முடியாது, என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யறியா? சொல்லுங்க அத்த, செய்யறேன். சத்தியம் பண்ணு. உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு அனாமிகா சாரதா கையில சத்தியம் பண்ணா. இப்படி குழந்தை வரம் இல்லாம இந்த வீட்ல இருந்து என்கிட்ட அடிய வாங்கிக்கிட்டு இவ்ளோ திட்ட வாங்கிக்கிட்டு ஏமா இங்க இருக்கணும்? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது ஓடி போயிடு. என் பிள்ளைக்கு நான் வேற கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பெருசா ஒன்னும் கவலைப்படல. அங்க இருந்த பிரசாத், ரூம்ல இருந்த ரமேஷ் ரெண்டு பேரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷ் வேகமா எழுந்திருச்சு வெளியில அம்மா கிட்ட வந்தான். சரிங்க அத்த, நீங்க சொல்றத நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து ரூமுக்குள்ள போனான். எதுவும் பேசாம ரமேஷும் அங்கிருந்து போயிட்டான். பிரசாத் சாரதாவோட கையை பிடிச்சி அவங்களோட ரூமுக்கு இழுத்துட்டு போனாரு. மறுநாள் காலையில வீட்டுல எங்க தேடி பார்த்தோ அனாமிகாவை வீட்டுல காணோம். சாரதா, பிரசாத், ரமேஷ் மூணு பேரும் கவலைப்பட்டாங்க. அனாமிகா மட்டும் பயங்கர சோகத்தோட ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் படி வீட்டை விட்டு வந்துட்டேன். அவர்கிட்டதான் குறை இருக்குன்னு மாமியார் கிட்ட எப்படி சொல்றது? அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் மட்டும் இல்ல, மூணாவது கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது. கடவுளே, இது என்னப்பா விளையாட்டு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. உடனே அனாமிகா டென்ஷனா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான். ஆனா எங்கேயும் யாரையுமே காணும். ஆனா ஒரு குழந்தையோட அழற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அனாமிகா சுத்தி முத்தியும் குழப்பமா பார்த்தா. அப்ப நதியில ஒரு படகுல ஒரு சின்ன குழந்தை மிதந்துட்டு வந்தது. அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம நதியில இறங்கி அந்த படகுல அழுதுட்டு இருந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நதியில இருந்து வெளியில வந்தா. அனாமிகா அழுதுட்டு இருந்த குழந்தைய சமாதானப்படுத்தினா. யாராவது இங்க இருக்கீங்களா? இது யாரோட குழந்தை? யார் இப்படி குழந்தைய விட்டுட்டு போனது அப்படின்னு கையில குழந்தையோட சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் தேடினா. யாரையுமே இங்க காணுமே, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம் அப்படின்னு அனாமிகா நினைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அங்க எஸ்ஐ இருந்தாரு. அங்க பிரசாத், ரமேஷ், சாரதாவும் இருந்தாங்க. அவங்கள பார்த்தும் அனாமிகா எதுவும் பேசல. குழந்தைய எஸ்ஐ கிட்ட கொடுத்தா. குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அனாமிகா கிட்ட குழந்தைய கொடுத்தாங்க. அது உடனே அழறது நிப்பாட்டிடுச்சு. இங்க பாருமா, இந்த குழந்தை ஒரு அனாதை. அனாத ஆசிரமத்தில இருந்து இதை யாரும் திருடி இருக்காங்க. நாங்களும் இந்த குழந்தையதான் தேடிக்கிட்டு இருந்தோம். குழந்தை இல்லாதவனுக்கு இந்த குழந்தைய அந்த கடவுளை கொடுத்ததான் நினைச்சுக்கோ, சந்தோஷமா பாத்துக்கோ. ஆமாமா, இந்த குழந்தை உன் குழந்தைதான், என் பேர வாமா. உன் மாமனார் உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்தோஷமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கையில குழந்தையோட சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பை பை.